கர்த்தரம்பெற்றமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் பயணக்கற்றை நிபுணர், பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்று அந்த நாட்டில் காணப்படுகிற கலாச்சாரங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை குறித்து அருமையான கட்டுரைகள் எழுதுவார். அவர் மிகவும் ஃபேமஸானவர். எனவே அநேக பத்திரிகைகளிலே அவருடைய கட்டுரைகள் வெளியாகின, மிகுந்த ஊதியமும் கிடைத்தது. அவர் முதலாம் உலகப் போரின் போது அநேக மரணங்களை கண்ணால் கண்டவர், அநேக தாக்குதல்களை குறித்து படம் பிடித்தவர். அப்படி அநேக மனதை தொடும் கட்டுரைகளை எழுதியிருந்தாலும் அவர் சொந்த வாழ்க்கையிலே அதிக சந்தோஷத்தை தேடி ஒன்றன்பின் ஒன்றாக விவாகரத்து செய்து கொண்டு 4 பெண்களை அவர் திருமணம் செய்து கடைசி மனைவியோடும் அவர் சேர்ந்து வாழவில்லை. அவர் முதிர் வயதாகும் போது அவர் இருந்த இருக்கையிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு காற்று போன பலூன், நான் பழுதுபட்ட ஒரு எந்திரம், எனக்கு மனம் இருக்கிறது ஆனால் சரீரத்திலே பலம் இல்லை, இன்னும் ஓட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அதை செயலாக்க என்னுடைய மற்ற சூழ்நிலைகள் இடம் கொடுக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தால் ஆரம்ப காலத்தில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது இருந்த வெளிச்சத்தை என் வாலிப வயதிலே இழந்து போனேன். அதன் பிறகு அந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கு நான் ஒன்றுக்கும் பயனற்றவனாக இருக்கிறேனே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டார். அப்பொழுது அவரை சந்தித்த ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏன் நீங்கள் இழந்து போன வெளிச்சத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வதற்கு தேவகுமாரனோடு நீங்கள் மீண்டும் ஐக்கியமாக கொள்ளக்கூடாதா? எப்படி வெளிச்சத்தை இழந்து போனேன், எப்படி வெளிச்சத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டேன் என்பதை சாட்சியாக எழுதக்கூடாதா என்று சொல்லி சொன்னார். அப்படியே அவர் வாழ்க்கையில என்னென்னைக்கும் நிலைத்திருப்பது தேவனுடைய வெளிச்சம்தான். ஒரு மனுஷன் தேவனுடைய வெளிச்சம் இல்லாமல் உலகத்தில் அநேகத்தை சம்பாதித்து என்ன பலன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்தார். 1 பேதுரு 1:24-25 வசனங்கள், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது அதன் பூவும் முதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே நிலைத்திருப்பதுதான் என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழுவோம். கர்த்தரோடு எப்பொழுதும் ஐக்கியமாயிருப்போம். அவருடைய வெளிச்சத்தை விட்டு விடாதிருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.